காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த நிகழ்ச்சி கால் பண்ணி நீங்க ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி ஃபவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். படியெல்லாம் கடந்த சுத்த பிரம்ம வஸ்துவாயிருந்தும் பஜனையால் மகிழ்ந்து தோன்றும் திவ்ய மூர்த்தியே, ஒரு கணத்துள் எனது உளத்தை உருக வைத்த உனது நாமம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்த அந்த வணக்கத்தையும் நன்றியும் முடிதாக்கி மகிழ்கிறேன். வணக்கம்மா. வணக்கம் சார். பொதுவாக கிரகணம் வருது அப்படின்னு கேள்விப்படும் போதே எல்லாரு மதியிலுமே ஒரு பயம் இருக்கும், இந்த கிரகணத்துக்கு அப்புறமா நல்லா இருக்குமா அல்லது ஒரு ஆபத்து இருக்குமா அப்படின்ற ஒரு மாதிரி கேள்விதான் இருக்கும். ஆல்ரெடி காலகட்டம் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்கும் போது வந்துட்டு வரும் வியாழக்கிழமை 10ஆம் தேதி அன்னைக்கு கிரகணமும் அமாவாசையும் சேர்ந்து வருது, என்ன மாதிரியான கட்டமாக இருக்குமோ இதுன்ற ஒரு ஐயம் பல பேர் மத்தியில் இருக்கு. இது வாட்ஸ்அப்பில் வைரலாக வந்துட்டு இருக்க தகவல். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அது கிரகணம் கிடையாதுன்றாங்க. ஸோ அது கிரகணமா இல்லையா அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க சார். ஷோர் மேம். இப்போ இந்த கிரகணம் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் 4 கிரகணங்கள் இருக்குது, 2 சந்திர கிரகணம் 2 சூரிய கிரகணம் இருக்குது. இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கோ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க. அப்படி வந்தாலும் இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் அதே மாதிரி கேங்டாக் அந்த மாதிரி இடங்களில் நார்த் ஈஸ்ட் அந்த ஏரியாவில் மட்டும்தான் மைல்டாக இருக்குமே ஒழிஞ்சு, இதனால் அந்த மேடம் கேட்ட மாதிரி அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். அதனால் எந்த ஒரு தோஷங்களோ அதே மாதிரி அதுக்காக பரிகாரங்கள் பண்ணுறது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் செஞ்சிக்க வேணாம். அதை மீறி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாகவே குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறதும் அதே மாதிரி உங்களுக்குன்னு வீட்டில் உள்ள இஷ்ட தேவதாவை மட்டும் வழிபாடு பண்ணிக்கிறதும், பட் இதுக்காக பயந்துட்டு இந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் நிறைய வீடியோஸ் மேடம் சொல்கிற மாதிரி வந்துன்னு தான் இருக்குது. பட் நமக்கு அந்த எந்த ஒரு இதுவும் கிடையாது. எப்போ நமக்கு அது அந்த கிரகணங்கள் இல்லையோ அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் நம்ம சனிக்கிழமை நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய அன்பர்கள் யாரும் இதுக்காக பயந்துக்க வேண்டாம். ஓகே, அது கிரகணம் கிடையாது, அதற்கான பாதிப்பு நமக்கு கிடையாது, பரிகாரமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிறதுக்கு கிடையாதம்மா. ஓகே, அதே போல வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி வந்துட்டு இப்போ ஒரு 10 பேர் ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னா ஒரு 100 பேர் காரியத்தை செய்யறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 90 பேருக்கு வெற்றி அடைஞ்சிடறாங்க. ஒரு 10 பேருக்கு மட்டும் வெற்றி அடையுது, கொஞ்சம் தாமதமாகுது, இல்லை வெற்றி அடைய முடியலன்றப்போ எல்லாரும் பாசிட்டிவாக அதை எடுத்துக்கிறாங்க, நமக்கு மட்டும் அது நடக்க மாட்டேங்குதுன்ற ஒரு ஐயம் இருக்கும். நம்ம மட்டும் ஒரு காரியத்தை தொடங்கும் போது அது ஏன் வெற்றிகரமாக அமைய மாட்டேங்குதுன்னு அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு அந்த குறிப்பிட்ட நபருக்கே அப்படி நடக்குது. ஷோர் மேம், இது வந்து மேடம் சொன்ன மாதிரி 90% இருக்கிறவங்களுக்கு நடக்குதா அப்படின்னா அதுவும் ஐயமே அதல்ல. ஆக்சுவலாக வந்து ஒரு 20-30% இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகுது. அப்போ இதோட காரகத்துவம் என்ன அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் தடைகளாகவே இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தடைகளாக இருக்குது. அது எந்த ஒரு பாவமாக வேணால் எடுத்துக்கலாம், அது தொழிலாக எடுத்துக்கலாம், ஒரு கல்யாணமாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது ஒரு சூட்சமம் ஒரு ரகசியம் சொல்லணும்னா சந்திரனும் சூரியனும் அந்த இடத்துல போய் கெட்டு போயிருந்தாலும் ஒரே நேர்கோட்டில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சந்திரனும் சூரியனும் நேராக வந்து நேர்கோட்டுக்கு வரும்பொழுது தான் நம்ம வந்து அமாவாசை அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அமாவாசை இதில் பிறந்தவங்களும் திதியில் பிறந்தவங்களுக்கும் அதே மாதிரி பிரதமை திதியில் பிறந்தவங்களுக்கும் சில விஷயம் உண்டு. திதி சூன்யம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்தில் வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் பல தடைகள் வருங்கிறது உண்மையே. பட் குறிப்பாக அந்த சந்திர சூரியன்கள் வந்து உங்களுக்கு ராகு பகவானோடையோ கேது பகவானோடையோ சஞ்சாரம் ஆகும் பொழுது சில நேரங்களில் அந்த தடைகள் வரும். பட் நம்ம அடிக்கடி நம்ம நிகழ்ச்சியில் உண்மைகளை சொல்கிற மாதிரி இதனாலலாம் பயந்துட்டு அப்படிலாம் இருக்க வேண்டாம். நம்ம முறையான வழிபாடுகள் நம்மளோட மகா பெரியவர்கள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த நமக்கு மூதாதையர்கள் சொல்லிக் கொடுத்த வழிபாடுகளை நம்ம செஞ்சுக்கும் பொழுது வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும் பேட் டைமாக இருக்கும் போது நல்ல காலங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. ஓகே சார், பொதுவாக இது மாதிரியான ஜாதகர் ஒன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சந்திர சூரியன் ஒரே நேர்கோட்டில் இருக்குன்ற தெரிஞ்ச பிறகு என்ன மாதிரியான பரிகார முறைகள் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் தாந்திரிக ரீதியாக செஞ்சுக்கிறது அவசியம்? ஷோர் மேம், அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த தாந்திரிக பரிகாரங்கள்ங்கிறது 100% வேலை செய்யுங்க. பட் அது ஒரு இன்ஸ்டன்ட் ரெமடி கொடுக்கும். இதை நான் அடிக்கடி நான் நிகழ்ச்சியில் சொல்கிறது தான், எந்த ஒரு தாந்திரிக பிரயோகங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியும் எந்த ஒரு விஷயங்கள் தடையாக இருக்கும் பொழுதும்
முதல்ல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்துக்கணுங்க. இந்த ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்துக்கும் பொழுது, அந்த ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் அந்த கிரக அரசர்களோட தன்மையவும் நீங்கள் புரிஞ்சுட்டு, அதுக்குள்ள வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்கள் பெற்று நீங்கள் கற்றுண்டு அந்த விஷயங்களையும் செஞ்சுட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணுங்கள். இது எங்கே வரும்னா, மகாபாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா துரியோதனன் வந்து சகாதேவன் வந்து ஜோதிடத்தில் வல்லமை படைத்தவர், சரிங்களா? அப்படிங்கும் பொழுது அந்த சகாதேவன்ட்ட போய் கேட்குறாரு. சகாதேவன்ட்ட போய் கேட்கும் பொழுது, நான் வந்து வெற்றி பெறணும், நீ எனக்கு சொல்லு அப்படிங்கும் போது, எப்பயுமே இந்த தர்மசாஸ்திரம் படித்தவங்க, உண்மையான தர்மசாஸ்திரம் படித்தவங்க, ஜோதிட சாஸ்திரம் படித்து டக்குன்னு யாராவது ஒரு கேள்வி கேட்டால் சொல்லிடுவாங்க. அப்போ அந்த சாஸ்திர கணக்குப்படி அவர் சொல்லிடுறாரு. என்ன சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குஷ்மாண்ட பலின்னு சொல்லப்படுது. குஷ்மாண்ட பலினா ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட இது இருக்குது பார்த்தீங்கன்னா, பலிகளில் எத்தனையோ பலி இருக்குது, சரிங்களா? அந்த பலியில் வந்து சகாதேவன் வந்து யாருக்கு, நம்ம துரியோதனனுக்கு அறிவுறுத்துறது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து பூசணிக்காய், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பூசணிக்காவை பலி அமாவாசை என்று கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் கிருஷ்ண பரமாத்மா வந்து சகாதேவனை சத்தம் போட்டுட்டு அப்போ உருவாகிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவரே இது கொடுக்குறார், திதி கொடுக்குறாரு, போதாயனருக்கு கொடுக்குறாரு, அதுதான் போதாயன அமாவாசை. அந்த போதாயன அமாவாசையில் வரும்பொழுது தான் துரியோதனன் மாட்டிக்கிறாரு, ஏமாந்து போயிடுறாரு. அப்போ அந்த பரிகாரம் வந்து பலிக்காமல் போகிறதுக்கு வந்து கிருஷ்ணர் தன்னோட லீலையை காட்டிட்டு பண்ணிடுறாரு. ஸோ சந்திர சூரியன்கள் நேருக்கு நேராக வர, நேர்கோட்டில் வர்றதுனால நம்ம போதாயன அமாவாசைன்னு கும்பிட்றோம். அதே போல் நமக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா, நம்ம இதில் சர்வ அமாவாசை இப்போ வரக்கூடியது வந்து சர்வ அமாவாசை. ஸோ இந்த காலங்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த அமாவாசை காலங்களில் இது வந்து திருஷ்டி மட்டும் போகாதுங்க, எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும், இந்த தடைகளாக இருக்கும்பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இந்த வழிபாடை நீங்கள் விடாமல் செஞ்சுட்டு வாங்க, பரிகாரங்களாக செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்து தடைகளாக இருந்தாலும் வெற்றி பெறாமல் இருந்தால், இந்த தாந்திரிக பிரயோகம் பண்ணி அதை நீங்கள் பலியாக கொடுத்து வெட்டி நீங்கள் போட்டு வெளியே போடும்பொழுது, கால்படாத இடத்துல போடும்பொழுது அது உங்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்குங்கிறதுல ஐயமே கிடையாது அன்பர்களே. ஓகே, நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? வணக்கம்மா, உங்க பேர் என்ன? மஞ்சுளா, மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே மஞ்சுளா, இது யாருக்கான கேள்விமா? பொண்ணுக்காண்டி கேள்வி இது. ஓகேமா, உங்களோட பிறந்த தேதி என்ன? பிறந்த தேதி வந்து 13/4/1992. ஓகேமா, உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா? ஊர நட்சத்திரம் சிம்ம ராசி விச்சக லக்னம். ஓகேமா, பேசலாம், சரணிப்பில் தான் இருக்காரு, உங்களோட கேள்வியை தொடர்ச்சியா கேட்கலாம். காலை வணக்கம் மஞ்சுளா மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, இறைவன் அருள். அம்மா, கேட்கலாமா உங்க கேள்விய? என் பொண்ணுக்கு எம்சிஏ படிச்சிருக்கீங்க சார், நல்லா படிக்குங்க சார், எல்லா படிப்புல எல்லாமே டேலண்ட் சார். ஆனா இது நாள் வரைக்கும் அவளுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை, ஒரு சின்ன சாதாரண வேலை கூட கிடைக்கலங்க சார். சரிம்மா. ஆமாம், இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும்மா, இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம லாக்டவுனாக இருக்கனால கோயில்களுக்கு போக முடியலனாலும் அகம் பிரம்மாஸ்மிமா, அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கார். எங்கே இருக்கார்? சுவாமி மனசில் தான் இருக்கார். அதனால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து, சாயங்காலம் 4:30 to 6 நேரத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய அமிர்த கடிகை 5:30 to 6 நீங்கள் மனசார நினைக்க வந்து பரமேஸ்வரனை நீங்கள் நினச்சிக்கிறதும், திருச்செந்தூர் முருகனை நினச்சிக்கிறதும், அதே மாதிரி துர்காதேவியை நீங்கள் நினச்சிட்டு வழிபாடுகள் செஞ்சுட்டே வாங்கம்மா, அதுக்கான வழி கிடைக்கும். அருகாமையில் உள்ள உங்களுக்கு தெரிந்த நல்ல ஒரு ஜோதிடரை போய் அணுகி அதுக்குள்ள ஜாதக ரீதியான வழிபாடுகளையும் செஞ்சுக்கோங்க, நல்ல மாற்றங்கள் வரும். நீங்க அந்த வேலை கிடைச்ச உடனே கூப்பிட்டு சொல்லுங்க, நாங்க சந்தோஷப்படுவோம். நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது நேரம், நல்ல நேரம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மங்கையர்கர் சிங் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சேலத்துல இருந்துங்க மேடம், பட்டக்கோயில இருந்து. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எங்க பையனுக்காக மேடம். ஓகே, உங்க மகனோட பிறந்த தேதி என்னமா? எங்க மகனோட பிறந்த தேதி 24/8/1991. ஓகே, ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா? அபித்த நட்சத்திரம் மகர ராசி. ஓகேமா, பேசலாம், சிறுநிப்பில் தான் இருக்காருங்க. அம்மா காலை வணக்கம், மங்கையர் கரசி அம்மா, நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கம் சார, வணக்கம். அம்மா சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி கேட்கலாம். சரி, எங்க பையனுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்காங்க சார், பொண்ணே அமைய மாட்டேங்குதுங்க சார். சரிம்மா, இவ இந்த பையன் ஜாதக
ஏமா, இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து இவரோட சுய விஷயங்களை மட்டுமே பார்க்க சொல்லுங்கள். இவர் வந்து அடுத்தவங்களோட விஷயங்களுக்கு உதவி செய்கிறேன், இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட சிந்தனையில் தான் நிறைய போயிட்டு இருப்பாருமா. இவருக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு சனிக்கிழமை காலையில் 6-7 இல்லை மதியம் 1-2 இல்லை நைட்டு 8-9 நீங்கள் மனசார நினைக்க வேண்டியது உங்கள் குலதெய்வத்தை மனசார நினைக்கணுமா. நீங்கள் வைணவ வழிபாட்டில் இருக்கீங்கன்னா ஆஞ்சநேய சுவாமியை நினைக்கிறதும், அப்படி இல்லைன்னா சைவ வழிபாட்டில் இருக்கீங்கன்னா கால பைரவர மனசார நீங்கள் நினச்சிக்கிறதும், குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் மஞ்சள் கலர் துணியை எடுத்து அந்த துணியில் பணம் முடிஞ்சு வச்சுட்டே வாங்க, முடிஞ்சுன்னா வெறும்னு வச்சுட்டே வாங்க. இது அந்த சேர்ந்துறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்கள் பையனுக்கு நல்ல இடத்துல மருமகளாக இல்லாமல் மகளாக உங்களுக்கு உங்கள் பையனுக்கு கிடைப்பாங்கம்மா. நன்றி. அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கும் போதே வந்துட்டு பித்ருக்களுக்கான வழிபாடுகள் தான். நமக்கு மூதாதையர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கான வழிபாட்டு முறைகள். ஆனால் எப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணணும், திதி கொடுக்கணுமா வேண்டாமா, இல்லை வீட்டில் படையல் போடலாமா, பல விதமான கேள்விகள் இருக்குது. அப்படியே வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் என்ன விதமான சந்தேகம் இருக்குன்னா நம்ம சரியாக தான் பண்ணுறோமான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க சார். ஷியூர் மேம். இப்போ அந்த பித்ருக்கள் பற்றி பல பேருக்கு நிறைய ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கூட சில நேரங்களில் குழப்பங்கள், அந்த நேர காலங்கள் வரும்பொழுது தப்பான ஒரு கைடன்ஸ் கிடைக்கிறதுனால நிறைய விஷயங்கள் தப்பாக போகுது. நான் அனுபவபூர்வமாக இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நான் உணர்ந்திருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களில். தயவு செஞ்சு நம்மளோட சனிக்கிழமை நிகழ்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அன்பாக சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளை மதிக்கிறாங்க, நம்ம மேலே பாசம் வைக்கிறாங்க, இப்போ வைக்கல அது அடுத்து. ஆனால் நம்மளுடைய பரம்பரை நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட நீங்கள் ஜோதிடர்கிட்ட போனாலும் சரி, எவ்வளோ பெரிய லெவலில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம வந்தாலும் சரி, எந்த ஒரு ஜோதிடராலையும் 100% விஷயங்களை மாற்ற முடியாது. ஒரு 80% மாற்றும் போது அந்த 20%னு வரும்போது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம், அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு வரும்போது அந்த பித்ருக்களோட விஷயங்களில் யார் ஒருத்தர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ, அது வந்து நீங்கள் பக்கத்தில் உங்கள் அப்பா அம்மா இருந்து இறந்துருந்தாலும் சரி, நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, லண்டனில் இருந்தாலும் சரி, சில விஷயங்களை ஃபாலோ பண்ணால் தான் சில விஷயங்கள் கிடைக்கும். அப்படி அது பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு 20% டவுன் தான். அப்படிங்கும் பொழுது அதுக்காக நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும், அதே மாதிரி நிறைய மித் இருக்குங்க, ஒரு தப்பான இது விஷயங்கள் இருக்குது. பித்ருலோகங்கிறது வேறு, அதே மாதிரி தெய்வலோகங்கள்ங்கிறது வேறு, தேவலோகங்கள்ன்றது வேறு. அதே மாதிரி சில வீடுகளுக்கு நம்ம போகும்பொழுது பார்க்கும்பொழுது பித்ருக்களை வந்து சுவாமி இடத்துல வைக்கிறதுங்கிற சாஸ்திர சம்பிரதாயம் தெரிஞ்சவங்க வந்து அந்த இடத்துல அப்படி வைக்க மாட்டாங்க. தெய்வம்ங்கிறது வேற, பித்ருக்கள் நம்மளோட பித்ருக்கள்ங்கிறது வேற. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, வீட்டிலேயே இருந்து இதுக்காகவே நம்ம அந்த இது கொடுக்க திதி கொடுக்கக்கூடிய ஆட்களையும் கூப்பிட்டு பண்ணலாம். இதுக்காக நீங்க கரையோரம் போய் பண்ணணும்ன்ற அவசியங்கள் கிடையாது. அதே மாதிரி நீங்க ஃபாரின்ல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நாளில் வந்து ஒரு விரதம் இருந்து, ஒரு வேளை விரதம் இருந்தோ இல்லை அவங்களுக்கு தீபம் ஏற்றியோ, அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொடுக்கும் பொழுது இது நீங்கள் நடக்குதா இல்லையாங்கிறது நீங்கள் எப்படி உணரலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய விஷயங்கள் இது கரெக்டாக நீங்கள் செய்யாமல் இருந்தால் நீங்கள் பணத்தை பற்றி பேசிகிட்டே இருப்பீங்க ஆனால் பணம் வராது, சந்தோஷத்தை பற்றி பேசிகிட்டே இருப்பீங்க ஆனால் சந்தோஷங்கள் வராது. சும்மா நம்ம வேணால் சொல்லலாம் நீங்கள் பாசிட்டிவாக நினைங்க, பாசிட்டிவாக நினைஞ்சா அப்படியே இப்போ வந்துடும், அப்படிலாம் வராது. அந்த பித்ருக்களை யார் ஒருத்தர் மறக்கிறாங்களோ அது வராது. இது தடைகளுக்கு காரணம். யார் ஒருத்தருக்கு பித்ருக்களுக்கு கரெக்டாக செய்கிறாங்களோ, அந்த பித்ருக்களுக்கு மூதாதையர்களுக்குள்ள கர்மாசை கரெக்டாக யார் ஒருத்தர் விடாமல் செஞ்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து அந்த 25% வின்னிங் ஏஜ் எப்பயுமே இருக்கும். வின்னிங் ஏஜ்னா அந்த பாசிட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அந்த பித்ருக்களோட ஆசீர்வாதம் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் நிறைய பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஜாதகத்தோட சேர்ந்து அந்த வழிபாடுகளோட சேர்ந்து இந்த பித்ருக்களோட இதை வந்து அன்பான நேயர்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்போ அதுக்குள்ள பேசிக்கான விஷயங்கள், உங்களோட வழக்கங்கள் என்ன உண்டோ அதை மட்டுமே உங்களுடைய மூதாதையர்கள் வகுத்து கொடுத்த வழக்கத்தை மாற்ற வேண்டாம். மாற்றும் போது அது பல மாற்றங்களை கொடுத்துரும். அதனால் அதெல்லாம் நம்ப வேண்டாம். அதை வந்து நீங்கள் நம்மளோட பழக்க வழக்கங்கள் என்னவோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் தாந்திரிக ரீதியாக வழிபட்டாலும் அந்த சாஸ்திரங்களை கடைப்பிடிக்கணும். அதே மாதிரி நீங்கள் வைதிக ரீதியாக வழிபட்டாலும் நம்ம சாஸ்திரங்களை வழிபடணும். நீங்கள் எந்த வகையில் போனாலும் நம்ம பித்ருக்களை நம்ம மூதாதையர்களை நம்ம மறக்கக்கூடாது அன்பர்களே. ஓகே, இந்த அமாவாசை வழிபாடுன்னு திதி கொடுக்கறத பற்றி பேசும்போது ஜென்ரலாக பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு நினைப்பு என்னவா இருக்குன்னா, ஒரு 30 வருடங்கள் கடந்த பிறகு, ஒரு 40 வருடங்கள் கடந்த பிறகு அவங்களுக்கு நம்ம அமாவாசை கும்பிட வேண்டியதில்லை, திதி கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, தாத்தா பாட்டிக்கு திதி கொடுத்துருக்காங்க, நம்ம அப்பா அம்மா இப்போ இல்லை, நம்ம அப்பா அம்மாவுக்கு மட்டும் கும்பிட்டா போதும்னு நினைக்கிறாங்கன்னா அடுத்த தலைமுறைக்கும் கும்பிட வேண்டியது அவசியமாக இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக மேம்,
இப்போ அந்த திதிகளுக்குன்னு வரும்பொழுது மேடம் கேட்ட மாதிரி மூணு பிண்டங்கள், இது சாஸ்திரப்படி பண்ணுறவங்களுக்கு புரியும், மூணு பிண்டங்கள் போடும். இந்த மூணு பிண்டங்கள்ங்கிறது வந்து இப்போ ஒரு வேளை ஒருத்தர் இருக்காரு, அவங்களோட அப்பா இறந்துடுறாருனா முதல் பிண்டம் அவங்களுக்கும், ரெண்டாவது பிண்டம் அவங்களோட தாத்தா அதாவது அப்பாவோட அப்பாவுக்கும் அதுக்கப்புறம் உள்ளது. இதுக்கு தாங்க நம்மளுடைய பழமையான நம்ம இவங்க மூதாதையர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வருங்கால சந்ததியை மனசில் நினச்சி நல்லது கெட்டதுகள் செய்யுங்க அப்படின்னு செய்யறதுக்கான காரணம் என்னென்னா, எப்படி நம்ம மூதாதையர் சேர்த்த சொத்துக்கு நம்ம அனுபவிக்கிறதுக்கு சந்தோஷமாக போய் சொத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறோமோ, அதே மாதிரி அவங்க செய்த பாவங்களும் இந்த பிறவிக்கு வரத்தான் செய்யும். அதே மாதிரி மேடம் கேட்ட மாதிரி 30 வருஷம் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் ஒருவேளை அந்த இதே இல்லை, அந்த வாரிசே இல்லை, அடுத்த அந்த இதுவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், யார் அந்த கடைசி வாரிசு இருக்காங்களோ அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் அதை கொடுத்துன்னு இருக்கணும். எத்தனை வருஷம் அவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் அவங்க நல்லா சௌக்கியமாக இருக்கணும்னா, மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை நம்ம பார்த்துட்டு தாங்க இருக்கோம், அவங்க எது பண்ணாலும் பண்ணலைன்னாலும் இந்த வின்னிங் எஜ்ஜான அந்த பித்ருக்கள் வழிபாடுங்கிறத பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது வந்து வந்து பண்ணும் பொழுது தான் மாற்றங்கள் ஏற்படுது. அது எத்தனை வருஷமானாலும் நம்ம பித்ருக்களை மறக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கும் நம்மளோட கஷ்டம் சொல்லிக் கொடுங்க, வழிமுறைகளை சொல்லிக் கொடுங்க. நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் சொல்லிக் கொடுத்தா தான் அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்குங்கிறது தான் உண்மை. ஓகே சார், இந்த அமாவாசை வழிபாடுகள் தடைகள் விலகிறதுக்கு ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். இன்னொரு கேள்வி மக்கள் மதியில் அதிகப்படியாக இருக்குது என்னன்னா, பணம் சேர்க்கை, பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. பணம் சம்பாதிக்கிறோம் ஆனால் அது சேரவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ பணம் சேர்கிறதுக்கு பொதுவாக என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் சார்? நான் சிம்பிளாக சொல்கிறேங்க, தாந்திரிக ரீதியான விஷயங்கள் சொல்கிறேன். சில பேர் நம்ம கேட்குறது உண்டு, இப்போ ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வியூ கிட்ட போயிருச்சு. அப்போ அதிலலாம் கூட சில பேர் கேட்குறாங்க, என்னங்க அஞ்சரைப்பட்டி இதை வச்சு எப்படி தாந்திரிக்க இது பண்ணலாம். உண்மைங்க, அந்த காலங்களில் இதெல்லாம் இருந்ததெல்லாம் உண்மை தான். அது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 ரூபாய் நோட்டோ 50 ரூபாய் நோட்டோ ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணிக்கோங்க, அந்த பணங்களை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பணங்களை எடுத்து வச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஒரே ஒரு கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பட்டை, நம்ம வீட்டில் சோ அந்த பட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டையை எடுத்து இந்த சாப்பாட்டுக்கு போடக்கூடிய பட்டையை எடுத்து வச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பச்சைக்கற்பூரம் எடுத்து வச்சுக்கோங்க, அதோட சேர்த்து ஏலக்காய் போட்டு வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே பணத்தை வசீகரம் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. இது அமாவாசையிலேருந்து செய்யுங்க. இது ஒவ்வொரு அமாவாசையில் எடுத்து செஞ்சுட்டு இதை மனசார நீங்கள் வைக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா, உங்களுடைய குலதெய்வத்தை மனசார ஃபஸ்ட்டு நினச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை, உங்கள் ஜோதிடர்கிட்ட போகும்போது அவர் அந்த ஜோதிடர் சொல்லி கொடுக்கணும், இந்த தொழிலுக்காக இந்த வழிபாடு பண்ணணும், இதெல்லாம் ஒவ்வொரு இதுவும் சொல்கிறது அவங்களுடைய கடமை. காசு வாங்கி தான் நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பார்க்குறோம், அதை நீங்கள் கேட்டு பெற வேண்டியது உங்களுடைய கடமை. அதை நீங்கள் பண்ணி இந்த இதை மடிச்சு வச்சுக்கிறதும், இதை மடிச்சு வச்சுட்டு பீரோவில் எடுத்து வச்சுக்கிறதும், தயவு செஞ்சு பாக்கெட்டில் பின்னாடி வைக்கிறதோ ஒரு அழுக்கான இடத்துல இதை வைக்கிறதோ வைக்காதீங்க. அந்த பர்ஸில் நீங்கள் வச்சிங்கனாலும் அதை சுத்தபத்தமான இடத்துல நீங்கள் வைக்கும் பொழுது ஆகர்ஷணம் கொடுக்கும், பண ஆகர்ஷணம் கொடுக்கும். இதோட ஜாதகத்தை நீங்கள் ஏன் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, அந்த இடத்துல லாபஸ்தானமோ தனஸ்தானமோ கெட்டு போயிருந்தால் அதுக்குள்ள வழிபாடையும் நல்ல ஜோதிடர் போகும்போது சொல்லி கொடுத்துருவாங்க. அதோட சேர்த்து இந்த தாந்திரிக பிரயோகமும் நீங்கள் பண்ணும் பொழுது நல்ல மாற்றங்கள் கடகடகடகடன்னு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறத கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும். அப்படி முன்னேறினாலும் கூப்பிட்டு சொல்லுங்கள், சந்தோஷப்படுவோம். நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என்னுடைய பேர் சாந்தி, விருதுநகர்ல இருந்து பேசுறேன். ஓகே சாந்திமா, இது யாருக்கான கேள்வி? கணவருக்காக தான் மேடம். ஓகேம்மா, அவரோட பிறந்த தேதி என்னம்மா? 3/8/1984. ஓகே, அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? அம்மா, இந்த கேள்விக்கு வந்துமா எனக்கு தெரிந்த விஷயங்கள் சரிங்களா. இப்போ இதில் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் போய் பார்த்துக்கோங்கம்மா. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து நல்ல திசா, நல்ல புத்தி, அந்த மாதிரி விஷயங்கள் அந்தரங்கள் இருக்கும் பொழுது, ஏன்னா அந்தரங்கிறது ஒரு சப் பீரியட்மா, புத்தி பீரியடுங்கிறது கொஞ்சம் லென்த்தாக வரும். அதனால் அந்த நல்ல ஜோதிடர்கிட்ட நீங்கள் போய் பார்த்துக்கும் பொழுது என்னாகும்னா, சுய ஜாதகத்தோடு நீங்கள் போய் பாருங்கம்மா. அதையும் நீங்கள் பார்த்துட்டு, ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய முடிவுகள் எடுக்கும் பொழுது சில நேரங்களில் அது ஒரு சுப விரயமாக இருந்து அது உங்களுக்கு யோகமாக மாறும்னு இருந்ததுன்னா
அந்த டயத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. அப்படி இல்லை அப்படின்னா அந்த காலங்கள் சரியாக இல்லைங்கும் பொழுது இந்த வாஸ்து பூஜை இல்லைனாலும் அடுத்த வாஸ்து பூஜையில் கூட நல்ல காலங்களில் கூட பண்ணிக்கலாமா, தப்பு கிடையாது. அதனால் நல்ல ஜோதிடரையும் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நல்லபடியாக வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மரம் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்கம்மா. லக்ஷ்மி நரசிம்மரம் மனசார நீங்கள் நினச்சிக்கிறதும், யோக நரசிம்மரம் மனசார நினச்சிக்கிறதும், உக்ர நரசிம்மரம் மனசார நினச்சிக்கிறதும், இது வந்து சாயரட்சை தாந்திரிகம்னு உண்டுமா. சாயரட்சை நேரங்களில் டெய்லி 5-6 நேரத்தில் உங்கள் நிலவாசல், அது கிழக்கில் இருந்தாலும் சரி, மேற்கில் இருந்தாலும், வடக்கில் இருந்தாலும், தெற்கில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்கள் ராஜ நிலையில் நினச்சிட்டு நரசிம்ம சுவாமியை மனசுக்குள்ளே நினச்சிட்டு எனக்கு எது நல்லதோ அது மட்டுமே நடக்கட்டும்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் கூடையே இருங்க, நீங்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு மனசார நீங்கள் நினைங்க. இதை உங்கள் கணவர் செய்கிறது விசேஷ பலனை கொடுக்குமா. மன ரீதியான அழுத்தங்கள் போகிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது திருப்பதி வெங்கடாஜலபதி அவர் மனசார நினச்சிட்டே இருக்கும் பொழுது நல்ல இடங்களில் போய் நல்ல ஜோதிடர் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் போவீங்கம்மா. இதை நீங்கள் பார்த்துட்டு நல்லபடியான முடிவுகள் எடுங்கம்மா. நன்றி. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம், என்னோட பேர் கோமதி, நான் சேலத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே கோமதி, இது யாருக்கான கேள்விமா? மேடம், எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்களோட பிறந்த தேதி என்னம்மா? என்னுடைய பிறந்த தேதி வந்து 4/9/1990 மேடம். ஓகே, உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான சோதனைகள் இருக்கு சார், திருமண தடை இருக்கு, அதனால ரொம்ப வருத்தமா இருக்குங்க சார். நாங்களும் என்னென்னமோ குலதெய்வம் பிரம்ம முகத்துல இருந்துச்சு விளக்கு எல்லாமே போட்டோம் சார், அதனால என் உடம்புல இருக்கிற பிரச்சனை தீரவும் இல்ல, திருமண தடை இருக்கு, வரணும் எதுவும் நல்லா அமையல. அம்மா, இதை பொறுத்த வரைக்கும்மா, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கம்மா, நான் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துச்சேன், விளக்கு போட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னீங்கம்மா. இதில் வந்து என்னென்னா, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சொல்கிற மாதிரி கர்ம தோஷங்கள்ன்றது இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் உறுதியாக சொல்கிறேன், சந்திர சூரிய செவ்வாய் வந்து கெட்டு போயிருக்கும்மா இந்த ஜாதகத்துக்கு, இதனால தான் இந்த மன பயங்கள் வருதுமா. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாம்மா, நம்ம நல்ல ஜோதிடரை மட்டுமே போய் பார்த்து இந்த காற்று கருப்பு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் உண்மை, அது ஆன்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உண்மைதான். பட் இருந்தாலும் இந்த ஜாதகமாக நீங்கள் ஆக்சுவலாக பயந்த சுபாவம் உள்ள ஒரு பெண்மணியாக தான் இருப்பீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் செய்யாதுமா. நீங்கள் நல்ல ஜோதிடரை மட்டும் போய் பார்த்துட்டு அந்த கர்ம தோஷங்கள் அழியறதுக்கு நீங்கள் விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது சிவ வழிபாடு செய்யுங்கம்மா. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு சாயங்கால டயத்தில் நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் ஒரு சில லிங்க் உங்களுக்கு அனுப்பி விட்றேம்மா, அதாவது ஒரு வீடியோ லிங்க் அனுப்புகிறேன். அந்த மந்திரத்தை, ராமணேஸ்வரர் சொன்ன சிவ மந்திரத்தை நான் சொல்லித்தரேம்மா, அதை நீங்கள் விடாமல் அந்த ஜபங்கள் பண்ணிக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் மட்டும் போய் பாருங்கள், இந்த மாந்திரிகம் பண்ணுறவங்க அவங்க இவங்கள்ட்டலாம் போய் மாட்டிக்க வேண்டாம், அது சொன்னால் ஒன்று ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் குழம்பிக்காதீங்கம்மா. நீங்கள் இதை மட்டும் செய்யுங்க, இது செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் வந்துருச்சுன்னு கூப்பிட்டு சொல்லுவீங்க. பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்கிறது வந்து கண்டிப்பாக உங்கள் கர்ம தோஷத்தை குறைச்சிருக்கும், அது நம்ம மூதாதையர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சத்தியமே. அதனால் நீங்கள் செய்யும் போது இன்னும் உங்களுக்கு வேர்ஸ் ஆகாமல் உங்களை தடுத்து நிறுத்திருக்குங்கிறது தான்மா சத்தியம். நன்றிம்மா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. கர்ம தோஷங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க சார், மூதாதையர்கள் சொல்லி கொடுத்த விஷயங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க ஒரு பக்கம் இருந்தாலும், நாங்கள் அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுறதுல திடீர்னு நாங்கள் வழிபாட்டு முறைகள்லாம் விட்டுட்டோம். இந்த அமாவாசை வழிபாடாகட்டும், கர்ம தோஷங்கள் விலகிறதுக்கான வழிபாடுகளாகட்டும் விட்டுட்டோம். திரும்ப அது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன விஷயங்களாம் நாங்கள் ஃபாலோ பண்ணணுன்ற கேள்விக்கு என்ன பதில் சார்? ஷோர் மேம், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு வீட்டில் ஒரு குரு மாதிரி, இப்போ ஒரு சில குடும்பங்கள் இருப்பாங்க, நான் சில கம்யூனிட்டி பேர்லாம் சொல்ல விரும்பலை, அப்போ அவங்களுக்குன்னு வீட்டுக்குன்னு ஒரு குரு வச்சுருப்பாங்க. அப்போது அது எதுக்காக வச்சுப்பாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு நல்ல விஷயங்களை வந்து கேட்டு 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 அடுத்து கைடன்ஸில் போயிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கைடன்ஸில் போயிட்டே இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ரொம்ப நாள் நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பித்ருக்களோட வழிபாடுகளை தொடங்குங்க. அமாவாசை அமாவாசை செய்யுங்க. நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. அதே மாதிரி அந்த டயத்தில் வந்து என்னால் ஒரு இவரை கூப்பிட்டு வைதிகம் பண்ணக்கூடிய பிராமணர்களை கூப்பிட்டு தானம்லாம் சொல்ல முடியாதுன்னு, வேறு ஏதாவது கண்ட்ரியில் இருக்கேன் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா, அந்த டயத்தில் வந்து தானங்களுக்காக சில விஷயங்களை ஒதுக்கி வைங்க. தானங்கள்னால் நீங்கள் கோடி கோடியாக செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு கொடை வாங்குறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு பேசிக்கான ஒரு விஷயங்கள் நீங்கள் எடுத்து வைங்க. எப்போ நீங்கள் இந்தியாவுக்கு வரீங்களோ பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஜோதிடரை போய் பார்த்துட்டு அதுக்கு உள்ள தோஷங்களுக்கு வந்து சரி செய்கிறதுக்கு வந்து வழிபாடுகளை கற்றுக்கோங்க. ஜென்ரலாகவே
சொல்றேங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல மேடம் கேட்ட ஒரு காலர் பேசின மாதிரி சிவபெருமானோட வழிபாடு பண்ணிக்கிறதும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட வழிபாடு பண்றதும் ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட வழிபாடுகள் பண்ணும் பொழுது கர்ம தோஷங்கள் அழியுங்கிறது சாஸ்திரம். அதனால அதை மட்டும் பண்ணிக்கோங்க, நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு சார். உங்களை நேரடியாக சந்திக்கிறது இருந்தால் எங்கே வந்து சந்திக்கலாம், உங்கள் விசிட் பற்றி சார்? ஷோர் மேம். இப்போதைக்கு நம்ம லாக்டவுன் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபோன் அப்பாயின்மெண்ட் மட்டும் தான் பண்ணுறோம், பெய்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணுறேங்க. நம்ம ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணுறதில்ல. ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம வந்து அடுத்த வாரமும் பண்ணுறோம். போன தடவை 800 பேர்கிட்ட நீங்கள் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வாரமும் நம்ம பண்ணுறோம். வேணுங்கிறவங்க நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான தகவல் அனுப்புகிறோம். அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வரக்கூடிய அமாவாசையில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ உங்களுக்கு தோணுதோ அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பண்ணுங்கள். சில பேர் ரொம்ப லேட் நைட்டில் பேசுகிறீங்க, ஸ்டாஃப்ஸ்லாம் இல்லாதனால நம்ம தான் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். பஞ்சாங்கங்கள் தேவைன்னு வர்றவங்க வந்து அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த லாக்டவுன் முடிஞ்சிடக்கூடிய சீக்கிரம் நமக்கு ஃப்ரீ ஆகிடுவோம். அது புக் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கோங்க, அது முடிஞ்சதுக்கப்புறம் கொரியரில் நம்ம அனுப்பிச்சி வச்சிடலாம் நண்பர்களே. ஓகே, நன்றி சார். நன்றிமா, நன்றி.